வெல்கம் டு ப்ளூபல் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் வி ட்ரெயின் யுவர் பிரைன். லாஜிக்கல் ட்ரைனிங்க்கு உங்களை வரவேற்கிறேன். ஹெச்டிஎம்எல் சிஎஸ்எஸ் இன்டர்வியூ கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ஃபார் ஃப்ரெஷர் அண்ட் பிகினருக்காகவே லைவ் கோட் எக்ஸ்பிளனேஷனோட 50க்கும் மேற்பட்ட கொஸ்டின்ஸையும் அதோட ஆன்சர்ஸையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது 51வது கொஸ்டின். வாங்க கொஸ்டின் அண்ட் ஆன்சரை பார்க்க போகலாம். ஸோ 51வது கொஸ்டின், டிஃபைன் இம்பார்ட்டன்ட் டிக்ளரேஷன் யூஸ்டு இன் சிஎஸ்எஸ். ஸோ சிஎஸ்எஸ்ல இம்பார்ட்டன்ட் அப்படின்ற அந்த டிக்ளரேஷன் என்ன இப்போ வேலை பார்க்குது அப்படின்றத தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டன்ட் டிக்ளரேஷன் ஆர் டிஃபைன்ட் ஆஸ் த டிக்ளரேஷன் விச் இஸ் ஹேவிங் மோர் இம்பார்ட்டன்ஸ் தென் த நார்மல் டிக்ளரேஷன். அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம பீரியாரிட்டிஸ் வந்து எதுக்கு அதிகம் அப்படின்றத நம்ம செக் பண்ணோம். அதாவது 46வது கொஸ்டினில் ஐடி பீரியாரிட்டி அதிகமாக, கிளாஸ் பீரியாரிட்டிஸ் அதிகமாக அப்படின்றத செக் பண்ணோம். ஸோ ஐடி தான் அதில் வந்து பீரியாரிட்டிஸ் அதிகன்றதையும் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ ஐடியில் இருக்கிற சிஎஸ்எஸ் தான் நம்மளுக்கு அப்ளை ஆகிருக்கும். இல்லை எனக்கு கிளாஸில் உள்ள, அதாவது பீரியாரிட்டி அதிகம் ஐடி தான், கிளாஸில் உள்ள சிஎஸ்எஸ் தான் எனக்கு இதுக்கு அப்ளை ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த கிளாஸில் உள்ளதுக்கு நான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கொடுத்தேன்னா, அது ஐடிக்கு இருக்கிற பீரியாரிட்டியை ஓவர் ரைட் பண்ணி இந்த கிளாஸுக்கு எழுதின அந்த சிஎஸ்எஸ்ஸை வந்து எனேபிள் பண்ணும். ஸோ அதுதான் வந்து நார்மல் டிக்ளரேஷனை விட மோர் இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடிய டிக்ளரேஷன். வைல் எக்ஸிக்யூட்டிங் திஸ் டிக்ளரேஷன் ஓவர் ரைட் த டிக்ளரேஷன் விச் இஸ் ஹேவிங் லெஸ் இம்பார்ட்டன்ட். அந்த ஹை பீரியாரிட்டி இருக்கக்கூடிய ஐடியோட அந்த இம்பார்ட்டன்ஸை விட இதுக்கு வந்து ஹை பீரியாரிட்டி வந்து கொடுத்துரும். அதுதான் இந்த இம்பார்ட்டன்ட் டிக்ளரேஷனோட வேலை. வாங்க அதை செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள், நம்ம முத அந்த எக்ஸாம்பிள் பார்த்துட்டு வந்துருவோம். ஸோ இதை இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி எழுதின கோடு தான், இங்கே ஐடி தான் எடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இங்கே கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கு. ஸோ இங்கே பேக்ரவுண்ட் வந்து ரெட்டாக இருக்குது, இங்கே பேக்ரவுண்ட் வந்து க்ரீனில் இருக்குது. ஸோ இப்போ டீஃபால்ட்டாக வந்து ஐடியோட எடுத்துகிட்டு இருக்கு. இப்போ நான் கிளாஸோட பேக்ரவுண்டுக்கு போய் இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நான் எழுதுறேன். இதை பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டிக்ளரேஷன் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் உள்ளது ஓவர் ரைட் ஆகி இதில் உள்ள க்ரீன் வந்து எனேபிள் ஆகிருக்கு. ஸோ இதுதான் இந்த இம்பார்ட்டன்ட்ன்ற இந்த டிக்ளரேஷனோட மேஜர் வேல்யூ. இதுதான் இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இதோட ஆன்சரும் கூட. இம்பார்ட்டன்ட்டோட வேலை என்ன அப்படின்னா, அது மோர் இம்பார்ட்டன்ட் மோர் பீரியாரிட்டி வந்து எவ்வளோ பீரியாரிட்டி வேல்யூஸ் கொடுத்துருந்தா கூட இந்த வேல்யூவை தான் ஆக்டிவேட் பண்ணும். அதுதான் இந்த இம்பார்ட்டன்ட் டிக்ளரேஷனோட வேலை இன் சிஎஸ்எஸ். ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் உங்களுக்கு டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ வீடியோவை லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். இன்னும் மோர் கொஸ்டின்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸில் வந்து டவுட் இருந்துச்சு, அதுக்கு ஆன்சர் தெரியல, இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியலன்னா தாராளமாக நீங்கள் எங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணலாம். கமெண்ட்டில் எந்த வீடியோனாலும் நீங்கள் வந்து அந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை நாங்கள் வந்து ஓவர் கம் உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறோம். தேங்க்யூ.